ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டர் சி அண்ட் சி பிளஸ் பிளஸ்காக ப்ராஜெக்ட் ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஐடியா மட்டும் கிடையாது ஆல்ரெடி சி அண்ட் சி பிளஸ் பிளஸ்ல ரெடிமேடாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் கிட் ஹப் ரெப்போஸு அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி டொமைன்ஸில் வரும் என்ன டைட்டில் வருதுங்கிற மாதிரி லிங்க்கோட நான் இதே வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் டொமைன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா டிப்ஸும் ஷேர் பண்ணியிருப்பேன் என்னுடைய சேனலில் ப்ராஜெக்ட் வித் ஒரு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெனி ப்ராஜெக்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ல வந்துட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ் ரெடிமேடாக இருக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம டேரெக்டாக

சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இதுல வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க பிளஸ் மேனேஜ்மெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா சிஎன்சி பிளஸ் ப்ளஸ் வச்சு ஸ்டில் வந்துட்டு ப்ராஜெக்ட் போயிட்டு தான் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் அல்கரிதம் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு சிஎன்சிஇ பிளஸ் ப்ளஸ் மூலியமா நீங்க கோட் போடுற மூலியமா கத்துக்கலாம் ப்ளஸ் உங்களுடைய லெவல நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம் பீரியக்ஸைட்ஸ்னு பார்க்கும்போது ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் அதாவது அரே பாய்ண்டஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபைல் ஹாண்டிலிங் சி அண்ட் சி ப்ளஸ் பிளஸ்னு பொறுத்தாவே ஃபைல் ஹாண்டிலிங் இல்லாமல் எந்த ஒரு ப்ராக்டிக்கல் லேபுமே இருக்கு அது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ப்ளஸ் ஈஸி கான்செப்ட்டும் கூட அல்காரதம்னு பார்க்கும்போது சார்ட்டிங் சர்ச்சிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் தான் வரும் டெவலப்மெண்ட் டூல்ஸ்னு பார்க்கும்போது உங்ககிட்ட வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கூட விஷுவல் ஸ்டுடியோ கூட தான் கண்டாயம் யூஸ் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு எந்த ஐடிஇ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன் கேஸ் நீங்க என்ன சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ டைட்டில் கீழே பாத்தீங்கன்னா தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன்ல உங்களால முடிஞ்சதை டொனேட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட் டைட்டில் லாங் வித் எந்த டொமைன்ல வருது கிட் ஹார்ப் ரெப்போ கொடுத்துறேன் இதே வீடியோவில நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் காமிக்கிற கிட் ஹார் ப்ரெப்போட லிங்க் வந்துட்டு எதுவுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றது கிடையாது ஜஸ்ட் இந்த காமிக்கிறது தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க அப்ளெட் நீங்க மேனுவலாக கூட நோட் பண்ணிக்கலாம் ஸோ பெட்டர் என்ன பண்றீங்கன்னா இது ஒரு ஸ்க்ரீன் எடுத்துட்டு இது உங்களுக்கு ரெஃபரன்ஸாவும் இருக்கும் பிளஸ் கூகுள் லென்ஸ் மூலியமா டேரக்டா இந்த லிங்க் மூலமா போயிட்டு நீங்க ரெப்போவா வியூ பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய கூகுள் லென்ஸ் ஆப்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஒரு இமேஜை வச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி அந்த லிங்க் ஐடென்டிஃபை பண்ணிரும் அந்த லிங்க் மேல நீங்க டச் பண்ணாவே போதும் டேரக்டா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய சைட்டுக்கு கூட்டிட்டு போயிடும் ஃபர்ஸ்ட் ஒன் ரியல் டைம் சேட் அப்ளிகேஷன் இது பாத்தீங்கன்னா நெட்வொர்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் டொமைன்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா சாக்கெட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு சேட் சிஸ்டம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்துட்டு நான் குடுத்துருக்குற ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில்ங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரெஃபரன்ஸா நீங்க பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிட் ஹப் ரப்போ இருக்கு அதை நீங்க ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க அப்படி நோட் பண்ணிக்கோங்க டியூரேஷன் பாக்கும்போது நீங்க பேஸ்ல இருந்து நீங்களா பில் பண்றீங்க ஸ்க்ராட்ச்ல இருந்து பில் பண்றீங்கன்னு சொன்னால் மினிமம் த்ரீ மந்த்ஸ் மேக்ஸிமம் ஃபோர் மந்த்ஸ் ஆகும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது வந்து டேட்டா பேஸ் டொமைனில் தான் வருது இன் கேஸ் நீங்க டைட்டில் எடுத்தீங்கன்னா இதுல நீங்க வந்துட்டு லைப்ரரி சிஸ்டம் அதாவது புக் மேனேஜ்மெண்ட் அப்புறம் லேட்டா புக் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா ஃபீஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நீங்க ஒரு இந்த ஒரு ஐடியால நீங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம் சோ இதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மூணு டிஃபரெண்ட் கிட் ஹப் ரெப்போர்ட் கொடுக்குற ரெஃபரன்ஸ்க்கு இதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம் இது இன் கேஸ் நீங்க வந்து ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்றீங்க இண்டிவிஜுவலா பில்ட் பண்றீங்கன்னு சொன்னா மினிமம் 2 मंथ्स மேக்ஸिमम 3 मंथ्स ஆகும் இது கம்ப்ளீட் ஆக அண்ட் சேனல்ல ஆல்ரெடி லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ரெடிமேடா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எப்போ இருக்கிற மாதிரி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் வேணா செக் பண்ணி பாருங்க லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க தேர்ட் ஐடியான்னு பார்க்கும்போது டிராஃபிக் லைட் சிமுலேஷன் இது வந்துட்டு எம்பிரல் சிஸ்டம் டொமைன்ல வச்சு நீங்க பண்ணலாம் அதாவது டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் பண்றது ஹார்ட்வேர் ஆர்டனா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது சி பிளஸ் பிளஸ் வச்சு பண்ணலாம் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு நான் இந்த மூணு கிட்ஹாப் ரெப்பா கொடுத்துருக்கேன் அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸ் மூலியமா போகலாம் இன்கேஸ் நீங்க ஒரு இண்டிவிஜுவலா பேஸ்ல இருந்து ஃப்ரம் ஸ்கிராச் இருந்து எல்லாமே நீங்களே பில் பண்றதா இருந்தா மினிமம் த்ரீ மந்த்ஸ் மேக்ஸிமம் ஃபோர் மந்த்ஸ் ஆகும் ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இது வந்துட்டு ஃபினான்ஸ் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் மைண்ட்ல வருது டிஸ்கிரிப்ஷன்ல பாக்கும்போது ஒரு பேசிக் பேங்கிங் சிஸ்டம் அக்கௌண்ட் கிரியேஷன் டிரான்சாக்ஷன் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இதெல்லாம் பண்ற மாதிரி இதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நான் உங்களுக்கு இந்த மூணு கிட்ஹாப் ரெப்போ கொடுத்துருக்கேன் இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் கிட்ஹாப் ரெப்போ வந்து எப்படி ஃபோர்க் பண்றது உங்க லோக்கல் சிஸ்டம் எப்படி கொண்டு வருதுங்கிற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வித் கோட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க நான் அந்த சாப்டர் இன்க்ளூட் ஆயிருக்கிற மாதிரி அந்த வீடியோ ரெஃபரன்ஸ்க்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதே மூலியம் நீங்க போயிட்டு கிட்ஹாப் ரெப்போ வந்து எப்படி ஃபோர்க் பண்ணணும் எப்படி க்ளோன் பண்ணணும் அதெல்லாம் நீங்க வந்து பேசிக் தெரிஞ்சுக்கலாம் அதுலேயே டைம் ஸ்டாம்ப் இருக்கும் ஸோ உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா மேஸ் கேம் சி பிளஸ் பிளஸ் வந்துட்டு கேம்க்கு மட்டும் இல்ல உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து கேம் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுல சாம்பிள்னு பார்க்கும்போது இந்த மேஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பேக் மேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்க்வார்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் தனியாகவே வெப் டெவலப்மெண்ட்ல கேம் வைக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் இதுக்கான லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபைல் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் இது வந்து சைபர் செக்யூரிட்டி டொமைன்ல வருது அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சி பிளஸ் பிளஸ் இருக்கக்கூடிய கஸ்டம் அல்கரம் கஸ்டம் அந்த அல்கொரதம்ல நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அது மூலியமா நீங்க என்கிரிப்ட் டீ பண்ணலாம் பண்ணலாம் இதுக்கு உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெண்டு கிட்டாப் லிங்க் கொடுத்துருக்கேன் இங்க இருந்து பண்ணிக்கலாம் செவன்த் ஒன் வந்துட்டு இ சிஸ்டம் இது சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி கீழே வரும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா டேட்டா இன்டெகிரிட்டி பிளஸ் யூசருடைய அத்தென்டிகேஷன் இது ரெண்டுமே வச்சு போனாதான் அந்த ஹோல் ப்ராஜெக்டுமே செக்யூர்டாவும் இருக்கும் அது இருக்கும் இது ரெஃபரன்ஸ் நீங்க பண்றதுக்கு இந்த ரெண்டு கிட் ஹப் லிங்க் கொடுத்திருக்கேன் இங்க இருந்து நீங்க பாக்கலாம் மினிமம் ஃபோர் மந்த்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ஆகும் நீங்க வந்துட்டு இண்டிவிஜுவலா ஃப்ரம் இருந்து இது வந்து பில் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நடுவ சேனல்ல ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் லெபர்டரி அதுக்கப்புறம் ட்ரவுஸ்னஸ் டிடக்ஷன் இந்த டாபிக்ல வந்துட்டு ப்ராஜெக்ட் வித் கோட் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க எய்த் ஐடியா பாத்தீங்கன்னா ஏஐ பேஸ்ட் டிக்டாக்டோ கேம் இது வந்துட்டு டொமைன் பார்த்தீங்கன்னா ஏஐ டெக் கேட்டகரியில தான் வரும் பட் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து சி பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணி அந்த ஏஐ அல்காரதம் வச்சு யூசர்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு பே பண் பிளே பண்ணுற மாதிரி அதாவது ஏஐ இருக்கும் அதுக்கப்புறம் யூசர் இந்த மாதிரி இதுக்கான ரெப்போ லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டியூரேஷன் பார்க்கும்போது ஒரு த்ரீ மந்த்ஸ் மேக்ஸிமம் ஆகும் நைன்த் ஐடியா பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் இது டேட்டா அனாலிசிஸ் கேட்டகரியில வருது வெதர் ஃபோர்காஸ்டிங் ஆப் பார்த்தீங்கன்னா ஏபிஐ மூலியமாகவும் ரியல் டைம் டேட்டா மூலியமாவும் நீங்க பண்றீங்க இன்கேஸ் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இது கிட்ட உங்களுக்கு ப்ராஜெக்ட் வித் கோடு வேணும்னு வச்சுங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க இந்த ஒரு பர்டிகுலர் சி பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ரெண்டு கிட்ஹப் ரெப்போ லிங்க் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டென்த் ஒன் கம்பைலர் ஃபார் மினி லாங்குவேஜ் இது டொமைன் பார்த்தீங்கன்னா கம்பைலர் டிசைன் அது சம்மந்தப்பட்டதாக வரும் ஸோ சிம்பிள் கம்பைலர் அந்த கோடை வந்துட்டு பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கானது ரெஃபரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பிஎஸ்சி பிசிஏக்குன்னு சொல்லிட்டு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வித் கோன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்துட்டு புதுசாக ஒரு டைட்டில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாம் ஜென்ரேட் பண்ண டைட்டிலுக்கு எப்படி கோட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணணும் பிளஸ் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி ட்ரிக் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோலாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க இப்ப நம்ம டிப்ஸ் பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க இனஃப் டைம் படிக்கிறதுக்கு இன்ன டைம் கொடுக்கணும் ஒரு டொமைன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டொமைனுடைய பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் அதை கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட் ஹப் நீங்க ஆக்டிவா யூஸ் பண்ணணும் ஒரு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கலாம் இதுக்கு இது வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க பண்ற கோட்லாம் அப்படி டேட்டா மர்ச் பண்றது கிட் ஹப் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி பப்ளிக் ரெப்பர்சிட்டியாக வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாம் அப்புறம் டீம்மேட்ஸோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பிட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் கேஸ் உங்களுடைய காலேஜ்ல வந்துட்டு குரூப் ப்ராஜெக்ட்ஸா இருந்தா இல்லாட்டி நீங்க லேர்னிங் பர்பஸ்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹப்னு எடுத்துட்டா அதுல ரீட்மி இருக்கும் அந்த டெபாசிட் அதை வந்து நீங்க டாக்குமெண்டேஷன் கிளியரா பண்ணீங்கன்னா இன்னமே அந்த ப்ராஜெக்ட்கான ஐடியா வந்துட்டு பாக்குறவங்களுக்கு புரியும் உங்களுக்கும் இன்கேஸ் கேஸ் வந்துட்டு அதுல என்ன ஐடியா இருக்குங்கிறத ஒரு ஓவர் வியூ மாதிரி பாக்கலாம் உங்களுடைய டெஸ்ட் உங்களுடைய கோடை வந்துட்டு ஆஃப் நீங்க டெஸ்ட் பண்ணணும் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அதை எப்படி நம்ம சால்வ் நீங்க பார்க்கணும் ஃபியூச்சர் ஸ்கோப்னு பார்க்கும்போது சிஸ்டம் டெவலப்மெண்ட் கேம் டெவலப்மெண்ட் சிஸ்டம் சிஸ்டம்லாம் உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸ்கில்ஸ் பார்க்கும்போது எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் லாஜிக்கல் திங்கிங் டீபகிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேஷன் வந்துட்டு நீங்க ஏதாச்சும் சி ப்ளஸ் ப்ளஸ் ஒரு சீக்கிரா படிச்சுட்டு அப்படின்ட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ஸே கூட நீங்க வந்து லிங்க்இன்ல ஒரு போஸ்டா போடலாம் ரெசியம் ஆட் பண்ணலாம் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டைட்டில் வேணா கமெண்ட்ல கேளுங்க